ஸ்ரீரடி சாய்பாபாவின் வரலாறு ஸ்ரீரடி சாய்பாபா என்று அழைக்கப்படும் சாய்பாபா அவர்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில் ஸ்ரீரடி என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பற்றி உண்மையான தகவல் எதுவும் கிடைக்காததால் இன்று வரை அவருடைய பிறப்பு பற்றிய விவரங்கள் மர்மமாக உள்ளது ஆனால் அவர் இந்து மத சார்ந்த பெற்றோருக்கு பிறந்ததாகவும் பிறந்த ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது இப்பொழுது அவர் பிறந்த இடத்தை பற்றி நாம் பார்ப்போம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் ஸ்ரீரடி என்னும் அந்த கிராமத்தில் ஒரு பழமையான மசூதி ஒன்று இருந்தது அந்த மசூதியின் பின்புறம் ஒரு வேப்பம் மரம் ஒன்று இருந்தது அந்த வேப்ப மரத்தின் அடியில் ஒரு எட்டு வயது சிறுவன் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தான் அந்த சிறுவனின் முகத்தில் தெய்வீக ஒளிவட்டம் ஒளி ஒன்று இருப்பதை கண்ட அந்த கிராமத்து தலைவரின் மனைவி பாட்சியாபாய் அந்த சிறுவனை கண்டு தன் வீட்டுக்கு வரும்படி அழைத்தாள் ஆனால் அந்த சிறுவன் அவனுடன் வீட்டுக்கு செல்ல மறுத்து அந்த இடத்திலேயே தியானம் செய்வதிலே ஆர்வம் கொண்டான் அந்த சிறுவன் தன்னுடைய வர மறுத்ததால் அந்த சிறுவனிடம் ஏற்பட்ட பாசத்தால் அவனுக்கு தினமும் உணவு கொண்டு வந்து கொடுப்பதாகவும் அதை மறுக்காமல் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று அவர் கேட்டு அதற்கு அந்த சிறுவனும் சம்மதித்தான் அந்த தாயும் சிறுவனுக்கு தினசரி உணவு கொண்டு வந்து கொடுத்தான் அந்த சிறுவன் அதை வாங்கி சாப்பிட்டு கொள்வான் அவர்களுடைய தாய் மகன் பாசம் மெல்லிட்டது அந்த வேப்பமரத்தின் அருகிலிருந்த கந்தஓப்பா என்ற கோவிலின் பூசாரி அந்த சிறுவனிடம் இருந்து தெய்வீக ஒளியை கண்டு கண்டு அந்த சிறுவனை சாய் என்று அழைக்க துவங்கினார் சிறு சில காலத்திற்கு பிறகு அந்த சிறுவன் அந்த ஊரை விட்டு வெளியேறினான் ஊர் ஊராக அலைந்து திரிந்து அந்த சிறுவன் அங்கிருந்த கோவில்களில் எல்லாம் வணங்கி வழிபாடு செய்தான் இப்படி அலைந்து கொண்டிருந்த சிறுவன் சாந்த பேட்டிஸ் எனும் வியாபாரியாய் சந்தித்தான் அந்த சிறுவனின் தெய்வீகத் தன்மையை கண்டு வியந்து அவர் தனது மகள் திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார் சிறுவனின் கலந்து கொள்வதாக உறுதியளித்தான் அந்த சிறுவன் அந்த வியாபாரியின் மகள் திருமணத்திற்காக அந்த வியாபாரியின் குடும்பத்திற்கு குடும்பத்தினருடன் சீரடிக்கு மீண்டும் வந்தான் அப்போது அந்த சிறுவனுக்கு வயது பதினாறு ஆக இருந்தது சீரடிக்கு திரும்பியது அந்த சிறுவன் தான் முன்பு அமர்ந்திருந்த அந்த வேப்பம் மரத்தடியை தேடி சென்று அமர்ந்தான் கந்தபா கோவில் பூசாரிக்கு வேப்ப மரத்தடியில் முன்பு தியானம் செய்து கொண்டிருந்த அந்த சிறுவன் மீண்டும் திரும்பி வந்திருப்பதை அறிந்து கொண்டார் அந்த சிறுவன் அந்த வேப்ப மரத்தை விட்டு வேறு இடத்தில் அமர மறுப்பதை கண்ட அந்த ஊர் மக்கள் அது பற்றி அவனிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த சிறுவன் இந்த வேப்ப தான் தனது குரு என்று பதிலளித்தான் பின் அந்த மரத்தின் அடியில் ஒரு இடத்தை காட்டி அந்த இடத்தை தோண்டச் சொன்னான் அங்கு சிறிது ஆழம் தோண்டியதும் உள்ளே ஒரு சிறு அறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது இதை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் வியந்து போனார்கள் அந்த சிறுவனை கடவுளின் அவதாரமாக கருதினர் கடவுளை போன்றே பூஜிக்க துவங்கினார்கள் அன்றிலிருந்து அந்த சிறுவன் அற்புதங்களை நிகழ்த்த துவங்கினார் அந்த சிறுவன் கோவில் பூசாரி அழைத்து சாய் என்பதுடன் மக்கள் பாபா என்பதையும் சேர்த்து சாய்பாபா என்று அழைக்கத் துவங்கினார்கள் என்று கூறப்படுகிறது சாய் பாபாவின் இறப்பு இருபதாம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் பரவலாக அறியப்பட்ட முதல் அவதார புருஷர் என் என போற்றப்பட்ட ஸ்ரீரடி சாய்பாபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கினார் இன்று அவர் இல்லாவிட்டாலும் சீரடியில் அவர் சமாதியானமான இடம் தற்பொழுது பல்லாயிரக்கணக்கான புனிதமாக வணங்கும் புண்ணியத்தனமாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி